வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா பீஜாப்பூர் பகுதியில் 4ஆம் தேதி வந்து மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதில் நம்மளுடைய மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையை சேர்ந்த 22 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதே மாதிரி புல்வாமாவில் ஒரு தாக்குதல் நடந்தது, அதுக்கப்புறமா இது ஒரு பெரிய தாக்குதல். நம்ம பாகிஸ்தான் சைனா ரெண்டு சேர்ந்து அச்சுறுத்தலை விட இப்போ வந்து நம்ம நாட்டிலே இருக்கிற தீவிரவாதிகள் அச்சுறுத்தலும் ஜாஸ்தியாக இருக்குது. இதை வந்து நம்ம மத்திய சர்க்கார் வந்து அதை எவ்வளோ தூரத்துக்கு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணுமோ அதை செய்யணும். ஆனால் இந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை ஒடுக்கிறது விஷயமா கிட்டத்தட்ட என்னுடைய லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமாக நான் இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். 30 வருஷமாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு செவி சாய்த்து தயவு செய்து இராணுவ வீரர்களோட உயிரை வந்து துச்சமாக மதிக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்குற நிலைமை இருக்கணும். அதுவும் சாவறது வந்து நாட்டுக்காக சாவறதுங்கிறது வந்து ஒரு பெரிய தியாகம்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் மர்டர்லாம் வரக்கூடாது. அதுக்கு வந்து என்ன நம்ம மத்திய சர்க்காரும் மாநில சர்க்கார் சத்தீஸ்கர் மாநில சர்க்காரும் என்ன எடுக்கணுமோ அந்த ஆக்ஷனை கண்டிப்பாக எடுக்கணும். எங்களுக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இந்த நியூஸை பற்றி இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, முன்னாள் அமைச்சரும் சரி, நாளைக்கு வரதா கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற அமைச்சர்களும் சரி, எந்த விதமான ஒரு அறிக்கையும் இதை பற்றி ஒன்றும் கொடுக்கல. அவங்களுடைய என்னன்னே தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு அது நடக்கும்போது அது அரசியல் பின்னணி வந்துகிட்ருக்குது. இது வந்து நாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு இது. இராணுவ வீரர்களோட உயிர் மேலே நீங்கள் காலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறது வந்து ரொம்ப அசிங்கம். இது ஒவ்வொருத்தரையும் எலெக்ஷனுக்கு முன்னால் இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்ருக்கு. இப்போ அடுத்து 2024 அது எவ்வளோ பெருசில் போகும்போது தெரியாது நமக்கு. இருந்தாலும் நம்ம நாட்டு மக்கள் இதெல்லாம் நல்லா உணரணும். நாட்டு மக்கள் உணர்ந்து தேசப்பற்று நாளுக்கு நாள் வளர்ந்து வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு போகுது, தேசப்பற்று கண்டிப்பாக வரணும். அரசியல்வாதிகளுக்கு துணை போகிறத விட நாட்டை பாதுகாக்கிற இராணுவ வீரர்களுக்கு துணையாக இருங்க. உங்களை நம்பி தான் அவங்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து எல்லையில் போய் இப்போ வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம். இப்போ என்ன எல்லையில் கடுமையான வேலையில் இருக்காங்க. எங்கள் குடும்பமெல்லாம் உங்களை நம்பி தான் இங்கே விட்டுட்டு போகிறாங்க எல்லாம். ஆனால் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே இருக்கிற அவங்க எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா இதெல்லாம் என்ன ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம். 22 உயிருங்கிறது சாதாரண உயிர் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். 22 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு எதுவுமே ஒரு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் எந்த விதமான ஒரு அறிக்கையும் வந்து அதுக்காக ஒரு வருத்தம் தெரிவித்து எந்த விதமான அறிக்கையும் எந்த அமைச்சரும் கொடுக்கல, யாரும் கொடுக்கல, ஒத்தருமே ஒன்றும் செய்யலை. ஏதோ திடீர்னு அங்கே போகிறாங்க, அங்கே போயிட்டு ஹோம் மினிஸ்டர் போய் இறங்கி போய் பார்க்குறாரு, அவங்க பண்ணுறாங்கன்னா அதோட வேலை முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி எலெக்ஷன் இருக்குது, நாடெல்லாம் அடுத்தது எலெக்ஷன் இருக்குது, எலெக்ஷனை பார்க்கணுவங்க. அதுக்காக இராணுவ வீரர்களையும் இந்த பாதுகாப்பு படை வீரர்களையும் நீங்கள் உயிரை பணையை வச்சு நீங்கள் வந்து விளையாடுறது வந்து ரொம்ப அசிங்கம். அந்த 22 பேருடைய குடும்பத்திற்கும் நாங்கள் எங்களுடைய புதுச்சேரி முன்னாள் இராணுவ வீரர்கள் லீக் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இனிமேல் வந்து நாட்டில் நடக்கவே கூடாது. நடந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பெரிய புரட்சியே தான் ஏற்படும். மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து மனநிலை தான் இருக்காங்க. இப்போது இராணுவ வீரர்கள் மேலே எந்த விதமான தாக்குதல் நடந்தாலும் அதுக்கு முழு முழு பொறுப்பு பாதுகாப்புத்துறையை தான், நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தான் இதை கையில் எடுத்துக்கணும். அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுக்க முடியலன்னா நாடு வந்து ஒரு பெரிய புரட்சியை எதிர்நோக்கும். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.